நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீகாரைச் சேர்ந்த கைலுதாஸ் வயது 35 என்பவர் தனது மனைவியான சரிதா தேவி மற்றும் மகளான ஜூலி மற்றும் இளைய மகனான தேவ்நத்தன் ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார். சிறிய மளிகை கடை மற்றும் ஹோட்டல் ஒன்றையும் குடும்பத்தினர் நடத்தி வந்த நிலையில் தினேஷ் யாதவ் என்ற இளைஞருடன் சரிதாவிற்கும் அவருடைய மகளுக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. அந்த இளைஞருடன் தாயும் மகளும் அடிக்கடி தனிமையிலும் மாறி மாறி இருந்துள்ளனர். இந்த தகவல் கணவனான கைலுதாசிற்கு தெரிய வர அவர் மனைவி மற்றும் மகளையும் கண்டித்துள்ளார். இது தொடர்பாக இவர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் ஒரு நாள் தாய் மகள் இருவருமே சேர்ந்து கைலுதாசை கொலை செய்துவிட்டு வீட்டின் முற்றத்திலும் புதைத்துள்ளனர். கடந்த சில நாட்களாகவே தனது தந்தையை காணவில்லை என அவரது மகனான தேவ்நத்தன் தனது தாய் மற்றும் சகோதரிடம் கேட்டுள்ளார். அவர்கள் அதற்கு சரியான பதிலளிக்கவில்லை. ஊர் மக்களுக்கு கைலுதாஸ் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை. இதையடுத்து தேவ்நத்தன் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க போலீசார் விசாரணை நடத்த வந்தனர். இதனிடையேதான் வீட்டின் முற்றத்தில் இருந்து துர்நாற்றம் வருவதாக அக்கம் பக்கத்தினர் போலீசாரிடம் தெரிவித்த நிலையில் போலீசார் வீட்டை தோண்டி சோதனை செய்தபோதுதான் உள்ளே கைலுதாஸ் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து தாய் மற்றும் மகள் இருவரையுமே கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.